பிரீதா, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அதாவது திருச்சி தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் தூர்வாரக்கூடிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்திருந்தார். திருச்சி விமான நிலையம் வந்தபோது முதலமைச்சரை வரக்கூடிய அந்த கான்வாய் வரக்கூடிய பாதையில் கண்ணீரோடு தனது இரண்டு குழந்தைகளோடு கோவை மாவட்டத்தை சேர்ந்த கவிதா என்கிற பெண் வந்து காத்திருந்தார். கையில் மனுவோடு அவர் காத்திருந்த போது முதலமைச்சருடைய கான்வாய் வேகமாக வந்தது. அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாருடைய வாகனம் வந்தபோது அவர் இந்த பெண்ணை அழைத்து என்ன பிரச்சனை என்று கேட்டார். மேலும் அவருக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து தருவதாக உறுதியளித்த அவர் நேரில் தனது அலுவலகத்திற்கு வரும்படி அவர் உத்தரவிட்டிருந்தார். அதற்கென்னா அந்த பெண்மணி நேற்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை நேரில் சந்தித்திருந்தார். அப்போது அவருக்கு முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. தன்னால் இரண்டு குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்றும் சொந்த வீடு இல்லாத காரணத்தினால் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருப்பதாக அவர் பல்வேறு பிரச்சனைகளை வந்து எடுத்துரைத்தார். இந்நிலையில் இதுகுறித்து முழுவதுமாக விசாரணை செய்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவருக்கு உடனடியாக வேலை வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை வந்து அவர் செய்திருக்கிறார். மேலும் அவருக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் வீடு கட்டி கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு நபரா என்பதனை தேர்வு செய்வதற்காக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இவர் வலியுறுத்தியிருக்கிறார். அப்படி அவருக்கு வீடு கொடுப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக வீடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தான் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார். மேலும் அவருடைய குடும்பத்தில் சொத்து தகராறு பிரச்சனை காரணமாக தற்போது வீடு இல்லாத ஒரு நிலையில் அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது. மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கவனத்தில் சட்ட ரீதியாக அவருக்கு எல்லா விதமான உதவியும் செய்து தருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் வந்து அவருக்கு வந்து பல்வேறு உதவிகளை வந்து தெரிவித்திருக்கார். எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் வரக்கூடிய வழியில் கண்ணீரோடு முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி நின்று கொண்டிருந்த போது அவரை அழைத்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவருக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்ப்பதோடு அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து தருவதாக உறுதியளிப்பதோடு பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது. பிரீதா, முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க வந்த பெண்ணிற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் உதவி செய்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நெப்போலியன். சார் வணக்கம். இப்போ இந்த திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து தமிழக முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களை ஆய்வு செய்வதற்காக நேற்று முன்தினம் வந்து வருகை தந்திருந்தார். அப்போ வந்து இந்த முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்ட கவிதா என்கிற ரெண்டு குழந்தைகளோட அந்த பெண்மணி வந்து இருந்திருந்தாங்க. அங்கிள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையும் கண்ணீரோடு நின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் அவங்களிடம் உடனே கூப்பிட்டு விவரங்களை வந்து கேட்கப்பட்டுருங்க. என்ன மாதிரியான விவரங்கள் அவங்க சொன்னாங்க? தற்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவியை செஞ்சுருக்கீங்க? அவங்க ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட். அவங்க கணவர் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்பொழுது லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ரெக்வஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சின்ஸ் அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நம்ம அந்த கலெக்டர்கிட்ட சொல்லி அவங்க எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அர்பன் ஹேபிடேட் போர்டிலேருந்து அவங்க வீடு அலாட் பண்ண முடியும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கோயம்புத்தூரில் அவங்க குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கான படிப்பு செலவை வந்து என்னுடைய ஃபண்ட்லேருந்து நானே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு உறுதியளிச்சிருக்கேன். அப்புறம் அவங்க வேலை வந்து கேட்டிருந்தாங்க மூணாவதாக. ஸோ அவங்க ஒரு எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. அந்த வேலை வந்து இங்கே திருச்சியிலையோ, நீங்கள் ஒரு பயோடேட்டா கேட்டிருக்கோம், திருச்சியில் எலிஜிபிளாக இருந்தால் திருச்சியிலையோ ஆர் கோயம்புத்தூர்லேயோ வந்து அவங்களுக்கு அந்த வேலையை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். நிச்சயமா சார். அதே போல அரசு வேலை அவங்களுக்கு வந்து முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற காரணத்தினால் எந்த வேலையும் செய்ய முடியல. ஆனால் அரசு வேலையில அவங்களால செய்ய முடியக்கூடிய வேலை ஏதாவது தேர்வு செய்து கொடுத்தால் உதவியாக இருக்கும்னு அவங்க நேற்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே போல சட்ட ரீதியாக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க தீர்த்து தருவதாக அதுக்கான ஆலோசனைகளை கொடுத்ததாகவும் அவங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட தரப்புலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உதவிகள் வந்து கொடுக்கப்பட்டது சார்? அதுதான் பயோடேட்டா வந்து அவங்க கேட்டிருக்கோம். அந்த பயோடேட்டாவை அவங்களுடைய எலிஜிபிலிட்டி படி எங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்கோ நிச்சயமாக வந்து அவர்களுக்கு ஒரு தகுதியான வேலை. நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் நம்ம கூப்பிடுறோம். இப்பொழுது இமீடியட்டாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்பை வந்து அவங்க அட்டன் பண்ண சொல்லி அவர்களுக்கு இமீடியட்டாக ஒரு வேலையை வந்து வாங்கித்தர முடியும். பேஸ்ட் ஆன் அவர்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் பயோடேட்டா இன்னும் வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ ரிசீவ் ஆனதோடனே நான் என்ன மாதிரியான வேலை, எந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, என்ன செக்டரில் அவங்க வேலை செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ
நிச்சயமாக வந்து அவர்களுக்கு அந்த வேலையை வாங்கி தர முடியும். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கணவர் இவங்க பேர்ல தான் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் அவங்க கணவர் வந்து இன்னொரு நபர் பூங்கோடிங்கிற ஒரு நபருக்கு வந்து கிரயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க திரும்ப கேட்கறாங்க. அது கிரயம் பண்ணி கொடுத்துட்டதுனால அவங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு வந்து நம்ம அசிஸ்ட் பண்றதா நம்ம சொல்லியிருக்கோம். இலவச சட்ட ஆலோசனை வந்து அவங்களுக்கு கொடுத்து கோர்ட் மூலமா வந்து அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கான அத்தனை அசிஸ்டன்ஸும் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும்.